ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2870 ரூபா சம்திங் வந்திருக்கு. அடுத்து வந்து மோட்டோல் இன்ஜின் ஆயில். இதை மாற்ற கைஸ் வெல்கம் டால். அதான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்புறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி சென்ஸ் ப்ராக்கெட்டு அப்புறம் இன்ஜின் ஆயில் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சென்ஸ் ப்ராக்கெட் வந்து ரோலன் அப்படின்ற ஒரு ப்ராண்ட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம், ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2870 ரூபா சம்திங் வந்திருக்கு. அடுத்து வந்து மோட்டோல் இன்ஜின் ஆயில் இதை மாற்ற போகிறோம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸில் வந்து 12412 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. சென்ஸ் ப்ராக்கெட் பழசு வந்து கரெக்டாக மெயின்டென்ஸாக பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்படி பார்த்தாலும் ஸ்டோர் போல சொல்கிறாங்க 15 கிலோமீட்டர் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓயே போகலான்னு பார்த்துது. பட் இருந்தாலும் இது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நல்லாருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம். ஷோரூம் போலிங் நம்ம வந்து இப்போ மெக்கானிக் ஷாப் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அதை மாற்றி விட உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் ஷாப் வந்துட்டோம். அப்புறம் வந்து இப்போ சயின்ஸ் ஃபேட் மாதிரி ரெடி ஆகிட்டார். நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், நான் வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு ப்ரோ என்ன பண்ணுறாரு பார்த்து, நான் வீல் தனியாக கழட்டி எடுக்கல. ஆக்சுவலி அந்த போல்டை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு சயின்ஸ் ப்ராக்கெட்டோட நட்டு போல்டை லூஸ் பண்ணிவிட்டு தனி சாப்பிட்டு அதை மட்டும் எடுக்கிட்டாரு. அதை எடுத்துகிட்டு இப்போ அதை கழிச்சிட்டு அதை மாட்டு வர போல. ஆனால் இந்த பல்லு நல்லா தானே இருக்கேன். ஸ்டோரை போல கேட்டதுக்கு என்ன செய்யறதா மாற்றி அவனை வழியும் இல்லை அப்படின்ட்டான். ஆ ஆர்டர் பண்ணியிருக்கேன். செயின் கவர் ஆ ஆமாம் பெரிய டிசார்டேஜ். பல்லு நல்லா இருக்கானா? திருப்பி கூட திருப்பி கூட சரியாக இருந்திருக்கான். ஆ ஆமாம் ஆமாம் வண்டியில் ரெஸ்ட் ஸ்டாக் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கொடுக்கல, அதனால் ப்ரோ வந்து தட்டி எடுத்துட்டாரு. வாட்டர் சர்வீஸ் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பண்ணியிருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மழை பெஞ்சிடுச்சுங்களா, அதனால் ஓவரால் இதாகிடுச்சு. ஏன்னா வண்டி இவ்வளோ கட்ட மாதிரி நினைக்காதீங்க. இதில் லாக் விட்டுருக்காங்க. செயின் பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதோட ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன்.
வெளியே வந்துருச்சு. சென்ஸ் பேக்கெட் வந்து நம்ம ஒர்க் வந்து ப்ளீஸ் பண்ண போகிறோம். அடுத்து போனோடனே ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணணும், பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. சைன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. இது எவ்ரி 40 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து சைன் க்ளூப் அந்த சைன் க்ளூப்லாம் பண்ணி கரெக்டாக சைன் மெயின்டைன் பண்ணால் அப்படின்னா நல்லா லைஃப் வரும்னு சொல்லியிருக்காரு. எப்பயும் அது போல் தான் பண்ணிகிட்ருந்தோம் போன டைமு. இருந்தாலும் ஃப்ரண்ட்டு புல் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிருக்கு, எப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்து வளைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. அதே ரிவர்ஸ் பண்ணி போட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால் எனக்கு ஒரு மைண்ட் வரல. இந்த சைன்ஸ் ப்ராக்டே வந்து மெயின்டைன் பண்ணுவோம், கரெக்டாக ப்ராப்பராக 400 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் பண்ணி பார்ப்போம் இப்படி லைஃப் வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து மோட்டோரில் வந்து வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுறேன். சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.